ரொம்ப நல்லா இருக்குனாப்புல, அதையும் நான் வழிமொழியில் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எம்எல்ஏ இவங்க தான் இன்றைக்கி நமக்கு சீஃப் கெஸ்ட். ஏன்னா வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அது இல்லாமல் இன்றைக்கி எம்எல்ஏ அவங்க. அவங்க சொன்னாங்க அரசியலில் வந்து சாக்கடை கலந்துச்சுன்னா நான் வெளியே போயிடுவேன்னு. அவங்களுக்கு ஓங்கி இன்னொரு கைத்தட்டு தட்டலான்னு நினைக்கிறேன். நான்லாம் அரசியல் சாக்கடையாக இருக்குமோன்னு நான் இன்னும் உள்ளே நுழையவே இல்லை. ஆனால் அப்புறம் யார் தான் சுத்தம் பண்ணுறது? இவங்க மாதிரி அக்கா மாதிரி ஒருத்தவங்க பண்ணணும். ஏன்னா ஒருவேளை அவங்க ரொம்ப காலமாக 40 வருஷமாக சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்னா எனக்கு அக்கவாக இருக்க முடியும். ஆனால் எனக்கு 60 வயசு, பட் அவங்களுக்கு எவ்வளோன்னு தெரியல. வயசு லேடிஸ் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லிட்டாங்க 20 வயசு கம்மியாக. இவங்க வந்து சினிமா ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. உண்மையிலேயே பெரிய கஷ்டம். ஒரு அரசியல் கூட ஈஸியாக போயிடலாம். சினிமாவில் வந்து படம் எடுக்கும்போது ஒரே ஒரு தயாரிப்பல் மட்டும் தனியாக அனுப்பான், மற்ற அத்தனை பேர் அதை ஒன்றா அனுப்பாங்க. அதை எதிர்த்து கடலில் அலையில் நீச்சல் அடித்து அதை ஜெயிச்சு வரணும். நம்ம தயாரிப்பாளர் அலோசியஸ் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து உண்மையிலே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த இசையமைப்பாளர் வந்து எனக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கும்போது சொன்னேன், என்ன சார் எப்படி இசை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்போ சொன்னார் ஒரு 15 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படம் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், இந்த வாட்டி பாரதிய ஜனதா தான் உங்கள் ஊரில் எப்படி வெயிட்டாக இருக்குன்னு. இல்லவே இல்லை, இந்திரா காங்கிரஸ் தான் வெயிட்டாக இருக்குது அப்படின்னாரு. என்ன காரணம்னு இப்போ தான் தெரிஞ்சிச்சு என்ன காரணம்னு. எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியல. அவர் ஒரு வெறித்தனமாகவே இருந்தார். அவனு இல்லைங்க இந்தியா ஃபுல்லாக சொல்கிறாங்களே என்ன. இல்லை சார், அதெல்லாம் கிடையாது. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எங்கள் எம்எல்ஏ தான் வருவாங்க அப்படின்னாரு. உண்மையிலே அவங்க அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, இல்லைனா யாரும் சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க. பவர் ஸ்டாரை பற்றி சொல்லணும். உண்மையிலே பவர் ஸ்டார் வந்து ஒரு பெரிய தானம் தர்மம் பண்ணுறதுல உண்மையிலே நம்பர் ஒன்றுங்க. அந்தளவு தானம் தர்மம் பண்ணுவார். அவர் ஆஃபீஸ்க்கு போய் கஷ்டம்னு கேட்டால் அவர் வெறுங்கையோட யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததாக எனக்கு தெரிஞ்சதில்லை. அவர் நல்லா இருக்கணும், அவருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து நீச்சல் போட்டு ஜெயிச்சு நிற்கிறாரு. ஏன்னா பேரு பவர் ஸ்டார். நல்லா எதிர்த்து நிற்கிறாரு, நிச்சயமாக நிற்பார். அவர் பெருசாக வரணும். ஏன்னா இந்த மாதிரி நல்லவங்க பெருசாக வந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். ஏழைங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு எண்ணம் அவருக்கு நிறையா இருக்குது. அவர் நல்லா வரணும். அதே மாதிரி ஹீரோ நல்லா வரணும். ஏன்னா வந்து அவங்க அப்பா வந்து சொன்னாங்க, ஒரு புள்ள வந்து எப்படி வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காரு நினைக்கிறேன். அதனால தான் வந்து சொல்லியிருக்காங்க, அப்பாவுக்கு எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அப்பா சொல்ல கேட்டால் மட்டும்தான், அம்மா அப்பா சொல்ல கேட்டால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் புரட்சி தலைவர் மாதிரி வர முடியும். அதனால் நீங்கள் அதை கேளுங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் கலைப்பிள்ளி சேகரன் பற்றி சொல்லியே தெரியணும். அவர் வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல மனிதர். இன்றைக்கி திரைப்படத்தில் எதுனா ஒரு தவறு நடந்தால் முதல் ரத்தம் அவர் ரத்தமாக தான் கொதிக்கும். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார், ஒரு 1000 ஃபோன் பண்ணுவார் ஒரு நாளைக்கு. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு இது வச்சுருவார். அண்ணன் வந்திருக்காங்க, அண்ணன் கைத்தட்டு கைராசி ஆனவங்க அவங்க அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் என்னோடய அருமை நண்பர் சிவா செல்வா கேமராமேன், அவர் வந்து விஜயோட விஜய் வந்து இவங்க அக்கா பையன். இவர் வந்து ஒரு திறமையான கேமராமேன். இவர் மாதிரி ஒரு ஒர்க்கர்ஸ் நம்ம பார்க்க முடியாது. 25 நாளில் நாங்கள் படம் பண்ணியிருக்கோம், அந்த அளவு ஒர்க்கர்ஸ் அவர். அவரும் நம்ம சிவா மதி ஆதி சார் அப்புறம் ஹீரோயினி மற்றும் மேடையில் உள்ள அனைவருக்கும், மேடைக்கு முன்னால் உள்ள அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, இந்த படம் வந்து இன்றைய சினிமான்னு இன்றைக்கு வந்து சினிமா வந்து நிறையா எடுக்கிறாங்க, ஆனால் நிறையா ரிலீஸ் ஆகலை. அதனால் எடுக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுங்க. அதான் இப்போ பவர் ஸ்டார் சொல்லும்போது சொன்னார், படத்தை ரிலீஸ் பண்ணோம் அந்த அளவுக்கு எடுங்கன்னு. சிஎம் சைத்ரம் மூவிஸ் வழங்கும் இன்றைய சினிமா நிகழ்ச்சியில் இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு அலோசியஸ் அவர்களே, இணை தயாரிப்பாளர் திரு உதயகீதா அவர்களே, திரு வி கே சிதம்பரம் அவர்களே, திரு பி ஜி வெற்றிவேல் அவர்களே, இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இசைத்தட்டை வெளியிடக்கூடிய திரு பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் திரு சிவா அவர்களே, திரு குமரன் அவர்களே, திரு ஜாகப் வார்த்தங்கம் அவர்களே, சாரி, திரு செல்வா அவர்களே, திரு கலைப்புலி சேகரன் அவர்களே, திரு தலைவாசல் விஜய் அவர்களே, திரு அப்துல் ரஹ்மான் அவர்களே, திரு ஆதி அவர்களே, திரு பாபு அவர்களே, திரு பிரபாகரன் அவர்களே, மேலும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நிருபர்களே, ரசிகர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமா நிறைய பார்ப்பேன், ஆனால் சினிமா விழாக்களில் பங்கேற்றதில்லை, அதனால் அவ்வளோ தெரியாது எனக்கு. அந்த வகையில் சினிமா எடுப்பது என்பது ரொம்ப சிரமமான விஷயம் என்பது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு அரசியலில் எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அதை விட 2 மடங்கு கஷ்டம் சினிமாவில் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். 100 மடங்கு கஷ்டம்.
நான் ஒரு சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தின் வழக்கறிஞர். 23 ஆண்டுகள் எனக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சீனியர் ஸ்டாண்டிங் கவுன்சில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நான் வழக்கறிஞராக இருக்கேன். வக்கீல் தொழில் ஏஜும் நிறைய தான் பார்க்க எப்படி இருப்பேன், ஆனால் சீனியாரிட்டி உண்டு. ஆனால் ரொம்ப சின்ன வயசுலேயே கல்வியில் தேர்ச்சி பெற்றது மட்டும் கிடையாது, அரசியல்லையும் ரொம்ப சின்ன வயசில் வந்த ஆள். ஸ்டூடெண்ட் காங்கிரஸ் டேஸ்லேருந்து பணியாற்றியிருக்கேன், மாணவர் காங்கிரஸ்லேருந்து. ஆகையால் அரசியல் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட பணி என்பது மக்கள் பிரதிநிதி பணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது. எம்எல்ஏ எம்பிலாம் வச்சு கூட நிறைய சினிமா எடுத்திருக்கீங்க, ஆனால் எல்லா சினிமாலையும் எம்எல்ஏ எம்பியை திட்ட தான் சரிங்க, நல்லாவே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆகையால் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் நிறைய பேர் நல்ல ஆட்கள் இருக்காங்க, நல்ல மனதோடு இருக்காங்க, மக்கள் பணியாற்றுறவங்க இருக்காங்க, நேர்மையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி நேர்மையானவங்களை நீங்கள் ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் எம்எல்ஏ எம்பினா மோசமாகவே காமிக்கிறீங்க. ஆகையால் இனிமேலாவது அந்த மக்கள் பிரதிநிதிகள் நல்லவர்கள் இருக்காங்கன்னு காமிச்சாதான் வரக்கூடிய இனி தலைமுறை அரசியலை பயமில்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகையால் நீங்கள் சினிமாவில் அரசியலை தூய்மையான அரசியலாக காண்பிக்க ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் அரசியல் தூய்மைப்படும். சினிமா என்பது ஒரு பெரிய உலகம், இந்த சினிமாவில் ரீச் ஆகாதது ஒன்றுமே கிடையாது என்னை பொறுத்தவரை, அதுதான் ஒரு பெரிய பப்ளிசிட்டி மீடியா. இன்றைய சினிமா நிறைய விஷயங்களை சொல்லுது, புதிய விஷயங்களை கூறுகிறது, ஆனால் இன்றைய சினிமாவில் நீங்கள் அரசியலை தூய்மைப்படுத்தியதாக காண்பியுங்கள். அது தூய்மையாக இருக்குது, ஒரு பக்கம் உண்மையாகவே 50% மேலே அரசியல் தூய்மையாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அந்த விதத்தில் அது நிச்சயமாக அரசியலில் இளைஞர்கள் அதிகமாக பங்கேற்க வேண்டும், அப்போ தான் மென்மேலும் அரசியல் ஒரு நல்ல சிந்தனையோடு செல்லும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு சினிமா உதவியாக இருக்கும். நான் வந்து நிச்சயமாக ஹீரோ ஹீரோயின் எல்லாம் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸாக வரணும், அவங்களுக்கு இது முதல் படமாக இருக்கிறது. நல்ல சிந்தனையோடு அந்த இளைஞர்களை நான் வாழ்த்துகிறேன், நல்ல மென்மேலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிறக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். குறிப்பாக நான் வந்து என்னுடைய தொகுதியை சார்ந்தவர், இசையமைப்பாளர், 15 படத்தில் பாடலாசிரியராக பணியாற்றியவர். இந்த படத்திற்கு பாடலாசிரியர் மட்டுமல்ல இசையமைப்பாளராக ப்ரமோஷன் ஆகியிருக்கார், அவர் தகுதி உயர்வு பெற்றிருக்காரு, அந்த விதத்தில் அவருக்கு பாராட்டுகிறேன். கடையல் திரு சித்திரராஜ் அவர்கள் பேர் மக்களை ஏற்றி விட்டுருக்கு, இறக்கியும் விட்டுருக்கு, ஆனால் அதிகமான ஆட்களை ஏற்றி தான் விட்டுருக்கு. ஆகையால் அந்த சினிமாவை வாழ்த்துவோம். உண்மையாகவே இந்த உலகம் வந்து சந்தோஷமான அந்த 3 ஹவர் உட்காந்து சினிமா பார்க்கும்பொழுது எதுவுமே ஞாபகம் வர்றதில்லை நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு அப்படியே மனம் நிறைய அந்த மாயைனா கூட அதை முழுமையாக நம் வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்கிறோம், அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. நானுமே ரொம்ப ரசித்து சினிமா பார்க்கக்கூடிய ஆள், அனைத்து மொழிகள்லையும் சினிமா பார்க்கக்கூடிய ஆள். ஆகையால் இந்த சினிமா மேலே ஒரு அதிகமான பற்றுதல் இருப்பதன் காரணமாக தான் நான் இன்னைக்கு இந்த விழாவுக்கு இன்றைக்கி விடிய விடிய நைட் ட்ராவல் பண்ணி வந்தேன், வேறு ஊரில் இருந்து வந்து நேராக கிளம்பி இங்கே இந்த விழாவிற்கு வந்திருக்கேன். ஆகையால் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் இருக்காங்க இங்கே. எனக்கு அவங்க பணிகள்லாம் ரொம்ப கஷ்டமான பணி, ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய விழுந்து அடிபடுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஏரியா அது. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நேராக பார்த்ததில்லை. அடிப்பட்டவங்க வந்து சிலர் ரெக்கவரே ஆகாமல் போனவங்கலாம் இருக்காங்க அந்த ஸ்டண்ட் ஏரியாவில், அது வந்து ரொம்ப கடுமையான ஒரு பயிற்சி. ஆகையால் அதை அந்த அந்த அதை பணியாக ஏற்றுக்கொண்டு பணியாற்றுபவர்களை நான் பாராட்டுகிறேன்.